ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுவையான ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு. வெட்டி வச்சிருக்க மரவள்ளி கிழங்கு பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இதை நீங்க குக்கர்ல கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஓபன் பாட்லயே வேக வைக்கிறேன். ஒரு ஒரு கிழங்கு பொறுத்து விசில் வந்து மாறும். இப்ப இது நல்லா வெந்து வரட்டும். மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, ஈஸியாக கட் ஆகுது. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியுமே வந்து முக்கால் பாகம் வந்து வத்திடுச்சு. இப்போ இருக்கிற மீதி இருக்க தண்ணியை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே இதில் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்ப சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஆயிலே வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம வேக வச்சிருக்க மரவள்ளி கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்லயே இருக்கட்டும். அவ்வளவுதான், 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி தலையை மட்டும் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டா நீங்க கொஞ்சமா தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கே கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள்.